யோ வாட்ஸ் அப் கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம GTA 5 ஒரு சூப்பரான காம்படிஷன் வைக்க போறோம். இன்னைக்கு காம்படிஷனுக்கு கலந்துக்க நம்ம சாஃபும் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். இந்த போட்டியில நான் தான் வின் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம செல்லப்போய சின்சானும் வந்திருக்கான். ஏ பேரு சின்சான் நோஹாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. உங்களெல்லாம் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களின் நண்பன் லவ்லியும் வந்திருக்கேன். இன்னைக்கு காம்படிஷன் ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிராஷ் பண்ண போற ஒரு ஒரு இடமும் ரொம்பவே சேலஞ்சிங்கான இடம். போற வழியில ஹல்க்லாம் நிப்பாங்க. ஒரு ஹல்க்கு இல்ல, ஒரு ஹல்க்கு பின்னாடி 100 ஹல்க் நிப்பாங்க. ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், ஏகப்பட்ட பேர் நம்மளை தடுத்து நிறுத்த நிற்பாங்க. இவங்களெல்லாம் கிராஷ் பண்ணி ஃபினிஷ் லைனுக்கு போகணும். நம்ம இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி யார் ஃபினிஷ் லைனுக்கு போகிறோமோ அவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம், கோல்டு, டைமண்டு, காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கிடைக்கும். யார் இவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கை கிராஷ் பண்ணி வின் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சேலஞ்சில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்பயும் போல நம்ம ஒரு டைம் அவுட் ஆகிட்டோம்னா அவுட்டுங்கிற பேச்சு கிடையாமல் எந்த இடத்துல அவுட் ஆகிறோமோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகிற மாதிரி இன்னைக்கு சேலஞ்ச் இருக்க போகுது. வெள்ளை கலர் சொட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான், இனிமே இந்த ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி தான். இந்த போட்டியில் அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவுட் ஆனாதானே பிரச்சனை, அவுட் ஆனாதான் திரும்பி வந்துடலாமே. அப்போ இன்னைக்கு நான் தான் வின் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் இந்த லவ்லி போய் தான் வின் பண்ணுறான். இன்னைக்கு எப்படியாவது நம்ம வின் பண்ணிடணும். இன்னைக்கு நம்ம போகிற வழியில் என்னென்ன கொடுமை நடக்க போகுதோ. இது என்ன இவ்வளோ பெரிய குழி, அடே காப்பாத்துங்க. அப்பாடா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, வண்டியை திருப்பிட்டு அப்படியே போவோம். முன்னாடி என்ன அவ்வளோ பேர் நிற்கிறானுங்க. டே யார் நீங்களா? அழுக்கு ரெட்டல்கா? டே ரெட்டல்க ஓடிப்போ. என்னோட கலர் கலரும் வந்துகிட்டே இருக்கேன். கோழி போடுறது முட்டை, இவனுங்க இருக்கிறது கலர் கட்டை. வழி விடுங்கடா, தடி தாண்ட வரானுங்களா? சின்சான் நொகரா வந்துகிட்டு இருக்கேன். குறுக்க நின்று வழியுமா மறைக்கிறீங்க? நீங்கள் மட்டும் வழி விடல, உங்கள் மெயின் பாயிண்ட்லேயே ஊட்டி ஏற்றி போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்குங்க. அப்பாடா இவனுங்களை தாண்டி வந்தாச்சு. அடுத்தது இவனுங்க யாரு? கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க. ஓ ஸ்பைடர் மேன்ஸா? வழி விடுங்கடா. டே அச்சோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, போச்சுடா. சின்சான் கீழே விழுந்துட்டானா? இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்மளும் வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். எப்படியாவது இந்த போட்டியில நம்ம தான் வின் பண்ணணும். சரி, இந்த பைக்கை எடுத்துட்டு கிளம்புவோம். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பாஸ் நம்மளை போட்டிக்கு கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். எப்படியாவது வின் பண்ணிடுறோம். அடியே எங்க அப்பா, இது நடுவில் குழியா இருக்குது. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. அப்பயே வண்டியை திருப்பிட்டு கிளம்பலாம். நான் பாட்டு பாட போறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா காதை பொத்திக்கிங்க. வழி விடுங்களா, தடியுங்களா? நாலு மண்டையம் பாருடா, பைக்கை முடிச்சுக்கிட்டான். நல்ல வேலை அவன் கீழே விழுந்ததும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கீழே கூட்டிட்டு போயிருப்பான். வழி விடுங்கடா. என் பேரு சா பாடா. என் பாஸ் எனக்கு வச்ச பேரு லக்கி. பேர்ல மட்டும் லக்கி இல்ல, போட்டிலயும் எனக்கு லக்கு இருக்கும். அதனால இந்த போட்டியில நான் அதை வின் பண்ண போறேன். எவன்டா அவன் எனக்கு நிறைய கறி துண்டு வாங்கி சாப்பிடணும். சாப்பும் கீழே விழுந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் எந்த கலர் பைக் எடுக்கிறது. இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு போவோம். இதான் பார்க்க நல்லா இருக்கு. எப்பயும் போல இன்னைக்கு நம்ம தான் இந்த போட்டியில் வின் பண்ணணும். என்னடா அது முன்னாடி ஆரம்பமே சரியில்லை, இவ்வளோ பெரிய குழி ஒன்று இருக்குது முன்னாடி. அட போச்சுரா. ஓ நல்ல வேலை, சேஃப் லேண்ட் பண்ணியாச்சு. நம்ம நார்மலான ஒரு மேட்சாக இருந்தால் கூட பயப்பட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்தோம்னா வச்சுக்கோங்களேன், சின்சான் லக்கியும் மேலே வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க கீழே விழுந்தால் தான் நம்ம மேலே வர முடியும். நம்ம கீழே விழுந்த கேப்பில் சின்சானோ இல்லை லக்கியோ ஃபினிஷ் லைனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தான் வின்னரு. அதனால நம்ம கீழே உழுவாமல் எப்படியாவது வின் பண்ண பார்க்கணும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. ஓகே லவ்லி ஸ்குவாட், இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னொரு லைக் கொடுக்கலீங்கன்னா லைக் கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இவ்வளோ தூரம் பிறகு போச்சு, கீழே உழுவ போகிறேன். செஸ்ட்டு மிஸ்ஸு கார்னரில் வந்து நின்றுருக்கோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆகி வேகமாக போயிருந்தாலும் முடிஞ்சிருக்கோம் நம்ம கதை. ஓகே, இங்கே ஏதோ பஸ்ஸெல்லாம் கமுத்தி போட்டிருக்கானுங்க. பழைய பஸ்ஸு, பழைய பாட்டில், எவ்வளோ பெரிய பாட்டில். ஓகே நடுவில் ஒரு கேப் இருக்குது, அதில் மாட்டிக்கக்கூடாது. அங்கே நிற்கிறது லக்கி மாதிரி இருக்குது. லக்கியே தான். ஏ லக்கி, இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். நீ எப்படியாவது காப்பாற்றி ஃபினிஷ் லைன் கூட்டிகிட்டு போமா? ஃபினிஷ் லைன் கூட்டிகிட்டு போகணுமா? அதுக்கு நீ ஏன் வண்டி ஓட்டிட்டு வந்து வின் பண்ணணும்? நானே இங்கே கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அயன் மேனு, சூப்பர் மேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் குறுக்க நிற்கிறானுங்க. தடுத்து நிறுத்த அவனுக்கு மேலே இடிக்கும் போது கொஞ்சம் சேஃபாக கண்ட்ரோல் பண்ணணும் பைக்கை. எனக்கு அவனுக்கு மேலே போது நம்ம டயர் கொஞ்சம் மூவ் ஆகுதா, அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். ஓகே இங்க ஒருத்தர் நினைக்கிறான் பாருங்க, கருப்பு கலர் அவன் மேல இடிக்க கூடாதுன்னு நினைச்சு கீழே விழுந்துட்டேன்.
நாயப்புற தண்ணிக்குள்ள இருந்து மேலே வந்தேன். ஓஹோ, நம்ம தண்ணிக்குள்ள கீழே விழுந்தாலும் இனிமேல் பிரச்சனை இல்லையா? அப்போ இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த போட்டியில் நம்ம தான் எப்படியாவது வின் பண்ணணும். இப்போ இதை தாண்டி போகணுமா? அப்படியே பறந்து போகிறோமே. ஆனால் கரெக்டாக வந்துட்டோம்ல. என் பேர் சின்சான் நொகாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கில்லுக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட்டு கோலர் இங்கே இருக்கிறது லக்கி மாதிரி இருக்கு. ஏ லக்கி, இங்கே தான் இருக்கியா? என்னை வா, தள்ளி விட்டு போகிற. இரு, உன்னை நான் தள்ளி விடாமல் இந்த இடத்த விட்டு போமாட்டேன். போட்டி போயில என்னவே தள்ளி விட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த 5 வயசு பையனுக்கு எத்தனை சோதனை வரும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த போட்டியில் நம்ம தான் வெற்றி பெறணும். வெற்றி படிக்கட்டு விரட்டிக்கிட்டு ஏறி ஹெய் ஹெய். என்ன தெரிகிறது? ஏதோ டேஞ்சர் சிம்பிள் வந்துகிட்டு இருக்குது. நம்ம அங்க ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப் பண்ணி வந்துடலாம். ஆனா இதுக்கப்புறம் முன்னாடி ஆபத்தான லெவல்ல இருக்கும் போலயே. இது எப்படி தாண்டி போறது? இந்த சின்சான் நொகராக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சேர்றா, அதெல்லாம் அசால்ட்டாக கடந்து போய்கிட்டே இருமா. ஏன்னா என் பேர் சின்சான் நொகரா. சும்மா பேரை கேட்டதுமே அதிர்றதுல. நம்ம வண்டி இருக்க சைஸோடு நம்ம போகிற ரூட் ரொம்ப சின்னதாக இருக்குது. லைட்டாக மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோமே. அதுக்கப்புறம் நம்ம லவ்லி தான் போய் ஜெயிப்போம். அவனை ஜெயிக்க மட்டும் விடக்கூடாது. நினச்ச மாதிரியே விழுந்துட்டேன். சின்சான் என்னைவா கீழே தள்ளி விட்டு போகிறான். அந்த சின்சான் பொடி போய் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம். அவனை நான் அதே மாதிரி கீழே தள்ளி விடணும் இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த போட்டியில் தோத்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த சின்சானை மட்டும் இந்த போட்டியில் ஜெயிக்க விடவே கூடாது. சின்சான் மட்டும் இந்த போட்டியில் வின் பண்ணானா நம்மளை கலாய்ப்பானே. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படின்னா சின்சானை ஜெயிக்க விடவே கூடாது. நம்ம ஜெயிக்கணும் எப்படியாவது. அங்கே நிற்கிறது நம்ம பாசு மாதிரி இருக்கு. பாஸ் சௌக்கியமா? என்னப்பா சௌக்கியம் பண்ணா இருக்கட்டேன். அதுக்கடிக்கு கீழே விழுந்தீங்க. வாசம் கீழே விழுந்துட்டாங்க. சரி, நம்ம பின்னாடி போவோம். இது நம்மளை கீழே தள்ளி விட்டு போலையே. ஆஹா, பார்த்து உஷாராக போகணும். சின்சான் இதில் போகும்போது தானே கீழே விழுந்தான். நம்மளும் இதில் கீழே விழுந்துடக்கூடாது. பார்த்து போகணும். இந்த போட்டியில் வின் பண்ணி காட்டணும் தான் காட்டணும். இங்கே நிற்கிறது சின்சான் தானே. ஏ சின்சானே, என்னையமாடா கீழே தள்ளி விட்டேன். போடா, என்னையவே கீழே தள்ளி விடுறியா நீ? அதான் அவனை சாத்தி விட்டேன். சரி, நம்ம ஜெயிக்கிற வழியை பார்ப்போம். விட்டக்கூடாது லக்கி. நம்ம இந்த போட்டியில் வின் பண்ணி நிறைய கறி துண்டு வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. பழைய தயிர் சோறு தான் போடுவாங்க வீட்டில். தயிர் சோறுலாம் என்ன மாதிரி அழகான நாய் சாப்பிடுமா? நல்லா கறி சோறாக போட்டானுங்கன்னா பரவாயில்ல. என் பாஸ் என்னைக்கு கறி சோறு போட்டுருக்கான்? ஞாயிற்றுக்கிழமை கறியாக்கி சாப்பிட்டு மிச்சம் மீதி கறியை மட்டும் என்கிட்ட போடுவான். எலும்பு துண்டா கஞ்சப்பாயா? இந்த போட்டியில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாஸுக்கு நம்ம பாஸாக இருக்கலாம். ஆனால் ஏன் சில மண்ணை மாதிரி போட்டானுங்கடா இவனா? கதம் கதம் முடிஞ்சிச்சு கதை. ஆஹா, சின்சானு லக்கி நம்மளை விட ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டானுங்களே. கம்பெனி நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம் போல. லாஸ்ட்டாக வந்தனால நம்ம லாஸ்ட்டாகவே தான் போய்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் விடமாட்டேன். இந்த டைம் கண்டிப்பாக விடமாட்டேன். ஆனால் முன்னாடி இவ்வளோ டேஞ்சரான ரோடெல்லாம் கொடுத்தாடுங்கண்ணா. எப்படி தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறது? ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, அது வேறு வளைஞ்சு வளைஞ்சு போகுது. பார்த்து ஓட்டுடா, லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவேன். பயமாக இருக்குது. காலை வச்சு வச்சு பொறுமையாகவே ஓட்டிக்கலாம். சின்சான் இங்கே தான் கிடக்கிறான். ஓகே, சின்சானை நம்ம கிராஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி லக்கியை சீக்கிரம் கிராஷ் பண்ணுவோம் நம்ம. இது வேறு ஜூஸ் போட்டலை குடிச்சிட்டு கமுத்தி போட்டு வச்சுருக்கானுங்க. இதுக்கு நடுவில் நம்ம டயர் மாட்டிக்கிச்சுன்னா அதை விட்டு எடுக்கவே முடியாது. அதனால் எப்படியாவது கிராஷாக வளைச்சி வளைச்சி எப்படியாவது மேலே ஏற்றிட வேண்டியதான். எஸ், ஏற்றியாச்சும். முன்னாடி ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது. இதை தாண்டிடலாம். ஆஹா, முன்னாடி மறுபடியும் பறக்கணுமா? இந்த மாதிரி பறந்து போகிறதுனாவே நமக்கு பயம் தான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக வந்துட்டேன். லக்கி இங்கே தான் இருக்குது. லக்கி என்ன? நான் தான் ஜெயிக்கணும். இதில் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பறந்து போ. என்னடா மிஸ் ஆயிடுச்சே. விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஐட்டி உத. அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுங்க. வண்டி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. ஹே லக்கி, போனால் போ, பொழைச்சி போ. ஓகே, இங்கே ஒரு ஸ்பைடர் மேன் இருக்கான். இவனை தள்ளி விட்டுலாம். ரெட் அல்க்கு. என்னங்களா கலர் கலராக நிற்கிறீங்க? ஹல்க்கு மட்டும் இப்போ எப்படி போகிறது? இவன் வேற குறுக்க வந்து விழுந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இதை ஜம்ப் பண்ணி போகணும். இன்றைக்கி இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு கெஸ் இருந்துச்சுன்னா இப்பயே கமெண்டில் போட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யார் வின் பண்ணுறாங்கன்னா கமெண்டில் சொல்லக்கூடாது. இப்பயே யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா இங்கே வழி போகிறதுக்கே இடம் இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நட்டு வச்சுருக்கானுங்க. ஆஜா ஜோக்கியில் விழுந்துட்டேன். நினச்ச மாதிரியே விழுந்துட்டேனே.
மறுபடியா சார்னு. சப்பா கேப்ல வாய விட்டு கேப் இல்லாம அடி வாங்கியிருப்பேன். இந்த லக்கி பைய நம்மளையவே எட்டி உதைச்சு கீழே தள்ளி விட்டு போறானா? இன்னைக்கு நான் உதைக்கிற உதையில இதுக்கப்புறம் இந்த போட்டியில் அவன் இன்னுமே கலந்துக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் என் அடி. பார்க்கதானே போறீங்க, இந்த சின்சானோட ஒரு ஒரு அடியும் மரணடியா இருக்கும். ஏ லக்கி, இங்கேதான் இருக்கியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே தள்ளி விட்டுருப்ப. இப்ப பாரு உன்னை எப்படி நான் கீழே தள்ளி விட போறேன். லவ்லி இந்த இடத்துல தானே கீழே விழுந்தான். இது கொஞ்சம் டேஞ்சரான இடம், நம்மளும் பார்த்து பொறுமையா போகணும், கீழே விழுந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது சான்ஸ் கொடுத்தோம் அவனுங்க ஜெயிச்சிருவானுங்க. சான்ஸே கொடுக்காம எங்கேயும் கீழே விழுவாம இந்த போட்டியில நம்ம தான் வின் பண்ணணும். வெள்ளை கலர் சொட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான், இனிமே இந்த போட்டியில நான் ஜெயிச்ச மாதிரி தான். லவ்லி முன்ன கேட்டான் போலயே, இந்த போட்டியில யார் ஜெயிப்பாங்க, உங்க கெஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என் பேர் தானே சொன்னீங்க, ஆனா நான் தானே ஜெயிக்க போறேன். இந்த சின்சான் ஸ்குவாட் எல்லாரும் சின்சானுக்கு தானே ஓட்டு பண்ணிருப்பீங்க, நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஓவரா பேசணும், கீழே விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்மள கலாய்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு போட்டியில் நம்ம தான் வின் பண்ணி காட்டணும். இது என்னதுரா, ஏதோ ஒரு பாலம் மாதிரி போகுது, பாலத்துக்கு அப்புறம் வழி இல்லை. அடாடாடா, பாதி டயரை கட் பண்ணி முன்னாடி போட்டு வச்சுருக்கானுங்க. இது வேற நம்மளை தூக்கி தூக்கி போடுது. ஆஹா, பொறுமையாக போடா சின்சானு, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவேன். பக்கத்தில் வந்தாச்சுடா, இன்னும் கொஞ்சம் தூரந்தான்டா. அப்பாடா, எப்படி அதை தாண்டி வந்தாச்சு? ஆனால் இதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. நமக்கு முன்னாடி இருக்க ஒன்று ஒன்றையும் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கே. நம்ம பேசின பேச்சுக்கு அடி வாங்காமல் இருந்தால் சரி தான். அடாடா, எங்கடா இது போல வழியக்கலாம், போச்சு கீழே விழுப்புறேன். ஓ, கரெக்டாக வந்துட்டேனா? ஓஹோ, அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட்டு கோளாறு, அன்லிமிட்டட் பாலாறு, வயல் இட்டு ஊற்றிக்குங்கோ. ஊற்றிக்க ஊற்றிக்கோ, அப்படியே அதுக்கு ஒரு ஜம்ப்பு ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இங்கே ஒரு பாலம் இருக்குது, என்னடா விதவிதமாக பாலமாக வச்சுருக்கீங்க, எத்தனை பாலம்? மறுபடியும் நம்ம ஜம்ப் பண்ணுமா? இப்போ எங்கே போய் உழுவு போடணும் தெரியலையே, உளுந்துடாதுடா சின்சானே. அப்பாடா, உழுவில் இது என்ன சிப்ஸ் எல்லாம் கமிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. இது மட்டும் பாக்கெட்டில் போட்டு வச்சிருந்தானுங்கன்னா மறுக்கு மறுக்குன்னு எடுத்து சாப்பிட்டுருப்பேன். ஆனால் இப்படி வச்சிருக்கானுங்க. அயன்மேன் தள்ளிக்குங்கோ. ஃபைபர்மேன், உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா, வழி விடுறா. முன்னாடி என்ன இது போட்டு வச்சிருக்கானுங்க? பஸ்ஸா? இந்த பஸ்ஸு மேலே ஏறி போகணுமா? வண்டி வேற மேலே ஏற மாட்டேங்குதே. அப்பாடா, அது மேலே ஏறியாச்சு. பஸ்ஸு லாரின்னு இருக்கிற எல்லாத்தையும் கமிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. எது மேலெல்லாம் ஏறி போக வேண்டியதாக இருக்குது பாருங்க. நம்ம இதுனா அது டேஞ்சர் சிம்பிள் மாதிரி வந்துட்டு போகுது. அதில் இடிச்சோம்னா கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். அதில் இடிக்காமல் போகணும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்தாச்சு, இதுக்கப்புறம் கீழே விழுந்தோம், என்னோட சின்சான்ஸ் கூட என்ன திட்டுவானுங்க. அதனால நம்ம அமைதியாக இருந்துக்கலாம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இது வேற முன்னாடி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி வச்சிருக்கானுங்க. இவ்வளோ கஷ்டமாக ஏன்டா வைக்கிறீங்க? சின்ன பையன், 5 வயசு பையன், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்க. இவ்வளோ கஷ்டமாக வச்சா நான் எப்படி தான் ஜெயிக்கிறது? யார் அவன் கலர் கூலி குஞ்சு இருறா உனக்கு ஏத்துறேன். இந்த சின்சான் நொகாரவை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இனிமேல் எவன் குறுக்க வந்தாலும் சரி, அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். சின்சான் ஸ்குவாடு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த போட்டியில் நம்ம தான் வின் பண்ணுறோம், நம்ம தான் கெத்துன்னு காட்டுறோம். ஆனால் முன்னாடி என்னமோ சுற்றிக்கிட்டு இருக்குதே, இதில் அடித்தோம்னா நம்ம துண்டு துண்டாக போயிடுவோமே. அடாடாடாடா, எப்படி இதை தாண்டி போகிறது நம்ம? போயிடுறா சின்சானு, அந்த ஃபேனை தாண்டிட்டேன். அப்பாடா, நல்லா வேலை அந்த ஃபேனில் பட்டிருந்தோம். அது சுற்றுற சுற்றுக்கு நம்மளை அப்படியே பீஸ் பீஸாக வெட்டி போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் பொறுமையாக போகணும். இப்போ பாருங்க, டயர்லாம் குறுக்க போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்டா ஜேசிபி டயர்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கீங்க? இது ஜேசிபி டயரில், லாரி டயர்ட்டுக்கு. மறுபடியும் ஒரு பாலம், எத்தனை பாலம்டா வரும் போகிற வழியில்? நம்ம கீழே விழுகணும்னு ஏதோ ஒரு வீணாக போனவன் ஐடியா பண்ணி பாலத்துக்கு நடுவில் ஓட்டை போட்டு வச்சுருக்கான். ஆனால் நம்ம யாரு?
சின்சானாச்சா, அதெல்லாம் அசால்ட்டாக தாண்டி வந்தாச்சு. இந்த ஹெலிகாப்டர்லாம் நல்லா பல பலன்னு இருக்கனால நம்ம டயர் வேற வலிக்கு விடுதே, வண்டி டயரு பார்த்து போயிரு சின்சானே. அப்பாடா நல்ல வேலை கீழே விழுவாம வந்தாச்சு. அதெல்லாம் சரிதான், ஆனால் இதுக்கப்புறம் எங்கேயுமே வழி இருக்க மாதிரி தெரியலையே, எப்படி போகிறது? ஓ, இது மேலே சுற்றிட்டு போகணுமா? நமக்கெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் ரஸ்க சாப்பிட்ற மாதிரி சின்சானே. ஓவரா பேசிட்டுடா, கீழே மட்டும் விழுந்துடாத. நல்ல வேலை பிரேக்கை பிடிச்சிட்டேன், இல்லைன்னா கீழே தான் விழுந்துருக்கணும். இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இது என்னது முன்னாடி போட்டா? அட பாவிகளா, தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இது வேற தூக்கி 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 போகுதுடா, என் வயிற்றுக்குள்ளே இருக்க குடல்லாம் வெளியே வந்து விழுந்துடும் போலையே. அப்போ ஆனால் இதை தாண்டியாச்சு, ஆனால் இப்போ இங்கிருந்து நம்ம பறந்து போகணுமா? அங்கே ஜம்ப் பண்ணுறா சின்சானே. ஆ, தாண்டியாச்சு நம்ம. ஆஹா, இதுக்கப்புறம் தான் நமக்கு ஆப்பியை வச்சுருப்பானுங்க போலையே. இது மேலே சைடில் போய் அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். எப்படி ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டியாச்சே, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி சைடில் போய் அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். இதையும் தாண்டியாச்சு, ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இங்கே ஒரு ரூட் இருக்குது, இது வழியாக போகணும் போல. எங்கெல்லாம் சுத்த விடுறானுங்க பாருங்க நம்மளை. இந்த போட்டி இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் கீழே விழுந்தோம்னா ஒரு அசிங்கமாக போயிருந்தா சின்சானு. கீழே மட்டும் விழுந்துடாத. ஓகே, இங்கே ஒரு கம்பியை போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த கம்பி மேலே பொறுமையாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம், கொஞ்சம் ஆட்டணுனாலும் கீழே விழுந்துருவோம். இங்கே வேறு டயர் போட்டு வச்சுருக்கானுங்களா, இது வேறு தூக்கி தூக்கி போடுமே. ஒரு 5 பையனுக்கு எவ்வளோடா சோதனை கொடுப்பீங்க? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இன்றைக்கி போட்டியில் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறோம், சின்சான்ஸ் கூடனா யாருன்னு இன்னைக்கு எல்லாத்துக்கும் காட்டுறோம். கால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட இறங்கி இந்த வண்டியை தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம கீழே இறங்கிட்டோம்னா மறுபடியும் இந்த வண்டி மேலே ஏறி உட்கார்றதே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ குள்ளையாக இருக்கும் நம்ம. டேய் சின்சானே, கத்திரிக்காய் கத்திரிக்காய் குள்ள கத்திரிக்காய் நீ வாய முறா, எங்கிருந்து பேசுறான் இவன்? இவங்கிட்ட கொஞ்சம் உசாராக இருக்கணும், நம்ம தோக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது முன்னாடி வச்சிருந்தாலும் வச்சுருப்பான். இங்கே பாருங்க, நிறைய ஹல்க்கு நிற்கிறானுங்க, எப்படி போகிறது இதுக்கப்புறம் நம்ம? ஓ, இதுக்குள்ளே போகணுமா? முன்னாடி ஏதோ மிக்சி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது, அடாடா தெரியாமல் வந்து இதுக்குள்ளே குதிச்சிட்டேன், தப்பான ரூட்டில் குதிச்சிட்டோம் போலையே நம்ம. போச்சுடா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து கீழே உழுவு போகிறேன். இது என்னது, சுற்றி தங்கமாக இருக்குது, ஃபினிஷ் லைனே. வாவ், இங்கே ஒரு சூப்பர் கார் இருக்கு, இது ஓபன் பண்ணு. ஓபன். எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு. இந்த கார்லாம் நமக்கா? இங்கே நிற்கிற எல்லா காரும் நமக்கு தான். நமக்கே நமக்கா? சின்சானே கங்க்ராச்சுலேஷன்ரா, நீ தான் இந்த போட்டியில் வின் பண்ண. இவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க? டேய், என் பொருள் மேலே எதுலையாவது கையை வச்சுங்க, கையை கட் பண்ணிடுவேன். என்னடா சின்சானே, இத்தனை காரும் ஜெயிச்சு வச்சுருக்கேன், ஒரு கார் நான் எடுத்துக்கிறேன்டா. அதெல்லாம் முடியாது படா. அட சட், இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? கம்பெனி இருந்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம சின்சான் தான் வின் பண்ணியிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.